அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வெல்ராஜ் நியமனம். நியமன ஆணையை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வழங்கினார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை வெற்று அறிக்கை என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேச்சு. கலர் டிவி கொடுத்ததை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என கேள்வி. இந்தியாவில் தினசரி கோவிட் பாதிப்பு 28,000 குறைந்தது. 147 நாட்கள் பதிவில் மிக குறைந்த பாதிப்பு என்பதால் மக்கள் நிம்மதி. மதுரையில் நூலகம் அமைக்க பென்னிக்விக் வாழ்ந்ததாக கருதப்படும் பொதுப்பணித்துறை பங்களா இடிப்பு. சில நாட்களில் பூமி பூஜை நடக்கும் என அதிகாரிகள் தகவல். தமிழக அரசின் நிதிநிலை வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் தியாகராஜன் நேற்று வெளியிட்டார். அதில் அரசுக்கு 5,70,000 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பம் மீதும் தலா 2,63,976 ரூபாய் கடன் இருப்பதாக கூறியிருந்தார். நாமக்கல் பொம்மைக்குட்டை மேடு பகுதியைச் சேர்ந்த காந்தியவாதி ரமேஷ் தமது குடும்பத்துக்கான அரசு கடன் தொகையை செலுத்த முன்வந்தார். நாமக்கல் ஆர்டிஓ கோட்டைக்குமாரை சந்தித்து 2,63,000 ரூபாய்க்கான செக்கை கொடுத்தார். அதை பெறுவதற்கான அதிகாரம் தமக்கு இல்லை என்று கூறி ஆர்டிஓ வாங்க மறுத்துவிட்டார். அந்த செக்கை மாவட்ட கலெக்டரிடம் வழங்க இருப்பதாக ரமேஷ் சொன்னார். முன்னாள் உள்ளாட்சி அமைச்சர் எஸ் பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துவதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். திமுக அரசு மக்கள் நலப் பணிகளில் கவனம் செலுத்தாமல் முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் அக்கறை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளனர். வேலுமணி மீது திட்டமிட்டு பொய் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துவது கண்டிக்கத்தக்கது. முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை திமுக கைவிட வேண்டும். முன்னாள் அமைச்சர்கள் மீது சுமத்தப்படும் பொய் குற்றச்சாட்டுகளை சட்டம் மற்றும் அரசியல் ரீதியாக அதிமுக எதிர்கொள்ளும் என்று ஓபிஎஸ் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளனர். தமிழக காவல்துறையில் இரண்டாம் நிலை காவலர், சிறை காவலர், தீயணைப்பு வீரர் என 10,906 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பெண்களுக்கான உடல் திறன் தேர்வு திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடந்தது. இதில் 1,005 பெண்கள் ஒரு திருநங்கை பங்கேற்றனர். முதலில் அவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு, உயரம், மார்பு அளவு சோதனை நடந்தது. 400 மீட்டர் ஓட்டம், எரிபந்து, நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட தடகள தேர்வுகள் நடத்தப்பட்டன. இதில் திருச்சியைச் சேர்ந்த திருநங்கை ரிகானா மற்றும் 514 பெண்கள் தேர்ச்சி பெற்றனர். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. மதுரையில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சி நடந்தது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய உதயகுமார், கலர் டிவி கொடுத்ததை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். தற்போது வெளியிடப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கை வெற்று அறிக்கை என்று குறிப்பிட்டார். இதையடுத்து பேசிய செல்லூர் ராஜு, 2026 முன்னரே தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வரும், அப்போது அதிமுக ஆட்சிக்கு வரும் என்றார். ஒவ்வொரு வீடுகளுக்கு பெருந்தன்மையோடு கொடுத்தீர்களே இலவச கலர் டிவி, அந்த கலர் டிவி மூலமாக கேபிள் டிவியை வளர்த்துக் கொண்டீர்களே உங்கள் குடும்பத்தொழிலே, அதன் அடிப்படையில் நீங்கள் அதையும் சேர்த்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாங்கள் கலர் டிவி வாங்குவதற்கு திருப்பி விட்டோம் என்கிற உண்மையும் நீங்கள் அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு பாரபட்சம் இல்லாத அறிக்கையாக பார்த்திருப்பார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிவிரைவிலே தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க 2026 நினைக்காதீங்க, அதுக்கு முதல்லையும் தேர்தல் வரலாம். இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியுடைய பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையை அறிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஏதோ குண்ட போடுற மாதிரி நினைச்சு கடைசியில புஸ்வானம் ஆகி போச்சு. மதுரை அம்மன் சன்னதி அருகே பூக்கடை நடத்தி வருபவர் மோகன், தற்போது திருமண சீசன் என்பதால் பூக்களின் மூலம் கோவிட் விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைத்தார். அதற்காக மணமக்களுக்கு வண்ண பூக்களில் முகக்கவசம் செய்து வழங்கி வருகிறார். திருமண நாளில் வழக்கமான முகக்கவசம் அல்லாமல் வித்தியாசமாக மலர்களால் ஆன முகக்கவசத்தை அணிவது மணமக்களுக்கு புதிய உணர்வை தருகிறது.
மணமக்களே மாஸ்க் அணிவதால் திருமணத்திற்கு வருபவர்களையும் அது மாஸ்க் அணிய தூண்டும் என்பது மோகனின் நம்பிக்கை. சிவகங்கை பிறன்மலையை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் ஆண்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இப்பகுதியில் பாரிவள்ளல் சமாதி, முதுமக்கள் தாழி, போர் வீரர்கள் சமாதி உள்ளிட்டவை தென்படுவதாகவும் கூறுகின்றனர். பிறன்மலையில் அகழாய்வு செய்தால் பழமையான வரலாற்று சின்னங்கள் கிடைக்கும். கீழடியைப் போல இங்கும் அகழாய்வு செய்ய வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைக்கு தேர் கொடுத்தவன் உலகம் போற்றும் மிகப்பெரிய ஒரு வீரன், கொடைஞன், வள்ளல். அவர் வாழ்ந்த அந்த தமிழக போற்றிய, தமிழ் உலகம் வாழ்த்திய, வணங்கிய அந்த வள்ளலை கண்டிப்பாக இந்த உலக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவனுடைய செய்திகள், அவன் வாழ்ந்து இருந்த அந்த இடத்தில் ஏராளமான வரலாற்று எச்சங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. அந்த எச்சங்கள் அதுதான் இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய தமிழ் உள்ளங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த அவர்கள் வீரமரணம் அடைந்து அவர்களை நடுகற்களாக, திட்டைகளாக, முதுமக்கள் தாளிகளாக உள்ள இடங்களை நீங்கள் கண்ணார கண்டு அதை வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து இந்த தமிழ் உலகம் உள்ளவரை பாரியினுடைய புகழ் அழியாது, இந்த தமிழர்களுக்கும் தமிழ் அறிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பாரியை பற்றிய செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் பிரெஞ்சு காலத்தில் தொடங்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான AFT பஞ்சாலை உள்ளது. நஷ்டம் காரணமாக இந்த பஞ்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் பஞ்சாலையில் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து பேசிய அவர், பஞ்சாலையை தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அடுத்த வாரம் டெல்லி சென்று பிரதமரை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். மறுபடியும் போட்டோ இருக்கு, தனியார் பங்களிப்பு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது நடத்த முடியுமா என்னமும். இந்தியாவில் மேலும் 28,000 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. கேரளாவில் 13,000 மகாராஷ்டிராவில் 4,500 பாதிப்பு பதிவானது. கடந்த 147 நாட்களில் இதுதான் குறைந்த பாதிப்பு. மொத்த பாதிப்பு 3,20,00,000 நெருங்கியது. 41,000 பேர் நலமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,12,00,000 நெருங்கியது. இன்னும் 3,88,00,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். ஒரு நாள் பலி எண்ணிக்கை 373 பதிவானது. மொத்த பலி 4.28 லட்சமாக உயர்ந்தது. இந்தியாவில் இதுவரை 51.45 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் வரும் 13 சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் பட்ஜெட். 14 வேளாண்மைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் இந்த மாதம் 13 முதல் அடுத்த மாதம் 21 வரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. துறை ரீதியான மாநில கோரிக்கை விவாதமும் கூட்டத்தொடரில் நடைபெறவுள்ளது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வஸ்திர மாலை மரியாதை வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ரங்கநாதர் கோவில் சார்பில் ஆண்டாளிடம் சமர்ப்பிக்க பட்டுப்புடவை, மங்கள பொருட்கள், யானை மீது பவனி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த வஸ்திரங்கள் ஆடிப்பூரத்தில் ஆண்டாளுக்கு அணிவிக்கப்பட்டு உற்சவம் நடக்கும். ஊட்டி நகராட்சியில் உள்ள 36 வார்டுகளில் கோவிட் தடுப்பு பணிக்காக 200 ஒப்பந்த ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். வீடு வீடாக சென்று மக்களுக்கு சளி, காய்ச்சல், கோவிட் அறிகுறிகளை பரிசோதித்து அவர்களை சிகிச்சைக்கு உட்படுத்தும் பணியை செய்து வருகின்றனர். 2 ஒப்பந்ததாரர் சம்பளம் வழங்கவில்லை. நகராட்சி மற்றும் கலெக்டரிடம் முறையிட்டும் சம்பளம் கிடைக்கவில்லை. அதிருப்தி அடைந்த ஒப்பந்த ஊழியர்கள் ஊட்டி நகராட்சி நுழைவு வாயில் கேட்டை பூட்டி முற்றுகை போராட்டம் நடத்தினர்.
ஆறு மணி நேரத்திற்கு பின் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 19ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. அண்ணா பல்கலை துணைவேந்தராக கர்நாடகாவை சேர்ந்த சுரப்பா பணியாற்றினார். அவரது பதவிக்காலம் ஏப்ரல் 11 முடிந்தது. இதையடுத்து புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய கவர்னர் மாளிகை சார்பில் தேடல் குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு புதிய துணைவேந்தருக்கான விண்ணப்பங்களை பெற்றது. ஆன்லைன் வழியாக நேர்முக தேர்வு நடந்தது. இதன் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக வேல்ராஜ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நியமன ஆணையை கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் வேல்ராஜிடம் வழங்கினார். அவர் 3 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார். வேல்ராஜ் 33 ஆண்டுகள் பேராசிரியர் அனுபவம் கொண்டவர். தற்போது அண்ணா பல்கலையில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அதிமுக ஆட்சியின் போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார் என புகார் எழுந்தது. அரசின் ஒப்பந்தப் பணிகளை பெற்றுத்தருவதாக 1.20 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக திருவேங்கடம் என்பவரும் போலீசாரிடம் புகார் அளித்தார். இன்று வேலுமணிக்கு சொந்தமான 52 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். சுகுணாபுரத்தில் உள்ள வீடு, வேலுமணி மனைவியின் சகோதரர் சண்முகராஜா வீடு என பல இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. சென்னையில் 15 இடங்களிலும் சோதனை நடக்கிறது. எஸ்பி வேலுமணி, அவரது உறவினர்கள், பங்குதாரர்கள் என மொத்தம் 17 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செந்திலன்கோ பங்குதாரர் அன்பரசன், கேசிபி என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட், கேசிபி என்ஜினியர்ஸ் வேளாண் இயக்குநர் சந்திரபிரகாஷ், இயக்குநர் சந்திரசேகர், எஸ்பி பில்டர்ஸ் ஆர் முருகேசன், ஜெய்சு ராபர்ட் ராஜா, சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், ராஜன் மற்றும் சில நிறுவனங்களின் பெயர்கள் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதேநேரம் சென்னை மாநகராட்சி ஒப்பந்தத்தில் 464 கோடி ரூபாய் உள் செய்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வேலுமணி குறித்து ஸ்டாலின் பேசிய வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. மிஸ்டர் வேலுமணி, இப்ப தெரியுதா திமுக என்னன்னு? பதவியில் இருக்கிறவரு யாரு? நீங்க பதவி போன பிறகு பாருங்க, உங்க ஆட்டத்தை எப்படி ஆட்ட போறோம்னு பாருங்க. பாருங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களை பட்டியல் போட்டு ஏற்கனவே கவர்னரத்தில் கொடுத்திருக்கிறோம். கவர்னர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையோ? நாங்க நடவடிக்கை எடுத்து அடுத்த நாள் அத்தனை பேரும் சிறைக்குள்ள போறாங்களா இல்லையான்னு பாருங்க. மதுரை ரேஸ்கோஸ் காலனியில் உள்ள பொதுப்பணித்துறை பங்களாவில் பெரியார் அணையை கட்டிய பொறியாளர் கர்னல் ஜான் பெனிக்விக் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பெனிக்விக் வாழ்ந்த பங்களாவை எடுத்துவிட்டு 70 கோடி ரூபாய் மதிப்பில் கருணாநிதி நூலகம் அமைக்க அரசு முடிவு செய்தது. இதற்கு விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிமுக சார்பில் போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதை கண்டுகொள்ளாமல் கருணாநிதி நூலகம் கட்டுவதற்காக பெனிக்விக் பங்களா முழுமையாக இடிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு நாளில் பூமி பூஜையுடன் கட்டுமான பணியை பொதுப்பணித்துறை துவக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பார்லிமெண்டில் பேசிய துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, காசநோய் இல்லாத இந்தியா எனும் நீண்டகால நோக்கம் இன்னும் முற்றுப்பெறாமல் உள்ளதாக தெரிவித்தார். எம்பிக்கள் அவரவர் தொகுதியில் காசநோயை ஒழிக்க தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அனைவரின் கூட்டு முயற்சியே 2025 காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என்றார். 2000ஆம் ஆண்டிலிருந்து காசநோய்க்கு சிகிச்சை அளித்ததன் மூலம் இதுவரை 6 கோடியே 30 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. பல்வேறு சுகாதார திட்டங்களால் 1950 35 வயதாக இருந்த மக்களின் சராசரி ஆயுள் 69.4 என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுரை பாலமேடு அருகே பாறைப்பட்டி ஊராட்சி அலுவலக கட்டடத்தை பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார். இதையடுத்து பேசிய அவர், 3 மாதத்தில் திமுக 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளது என்றார். மழைக்காலம் முடிந்ததும் சாத்தையாறு அணை தூர்வாரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 5 லட்சம் கோடியில் ஆக்கப்பூர்வமான பணி எதுவுமே செய்யல் என்றதான் குற்றச்சாட்டை. மக்களுக்கு பயனுள்ளதாக 2006-2011 அத்தனை திட்டங்களுக்கு, இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சோழவந்தான் தொகுதியிலே நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்றது அந்த 5 வருஷ காலத்தில் இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. அப்படி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பயனுள்ள திட்டங்களை வந்து 2006-2011 வரைக்கும் செய்திருக்கிறோம்னு சொல்லி நிதியமைச்சர் வெள்ளறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க, மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு. இவங்க 2011 2021 வரைக்கும் எதுவுமே பெரிய லெவலில் செய்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எந்த திட்டமும் செய்யலை அப்படின்றத தான் அன்னைக்கு வெள்ளறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எதை வேணுமானு சொல்கிறேன், இவங்க பண்ணுறதை பண்ணுன்றத மக்கள், நாட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, நாட்டு மக்களுடைய இதுக்கு கவனத்துக்கு கொண்டு வரணும்ல.
இவ்வளவு லட்சம் கோடி கடனா விட்டு சென்றிருந்தாலும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் இருக்கிற கடனையும் சமாளித்து நேற்று தினம் சொன்னதை போல 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் 3 மாதத்தில் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான நலத்திட்டங்களை செய்திருக்கிறார். எனவே இது இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லியிருக்கப்படுகிறது. இருந்தாலும் மக்களுக்கு நாங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக நிச்சயமாக செய்து கொண்டு கொடுப்போம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். 2வது அலை வருகிறதுக்கு போது இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததனால் சாதாரணமாக இருந்தது 1500க்கும் மேற்பட்ட கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர் வந்திருந்தார்கள். நாங்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் அது இரவு பகல் பாராது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அறிவுறுத்தலை ஏற்று ஏறத்தாழ 45 நாட்களுக்குள்ளாக அது வெகுவாக குறைந்து 2 மாத காலத்திற்குள்ளாக இன்னைக்கு 22 பேருக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை தான் இதற்கெல்லாம் காரணம். எனவே யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடிய மக்களாட்சி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். சாத்தியார் அணையை வந்து இப்போது மலையில் வந்து இன்னும் 2 மாத காலத்தில் கடுமையான மழை இருக்கிறது. அந்த மழைக்காலமெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ஒரு 6 மாதம் 7 மாத காலங்கள் கழித்து தண்ணீர் வற்றுகிற போது நிச்சயமாக தூர் வரப்படும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் ஆம்பூரை அடுத்த பெரிய குப்பம், ஐயனூர், விண்ணமங்கலம், நாச்சியார் குப்பத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. மேம்பாலம் அமைத்து தர மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வெள்ளக்கல் கானாறுல வந்து ஒரு 4-5 வருஷமா தண்ணி வராது இருக்கு. இந்த தண்ணி அதிகம் வர்றதுனால இங்க ஜனம் போக வர்றதுக்கு ரொம்ப அடிச்சலா இருக்குது. அதனால மேம்பாலம் வந்து கட்ட சொல்லி ஏற்படுத்தா நல்லா இருக்கும். எனக்கும் மனு கொடுத்துருக்குறோம், அது பஸ்ஸில் இருக்குது, பார்த்து செஞ்சு கொடுத்தாருன்னா நம்ம தொழில் ஆம்பூர் தொழில் எம்எல்ஏ ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏலகிரி மலை தென் திசை அடிவாரத்தில் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த பகுதியிலிருந்து போற ஜனங்கள்லாம் ஆம்பூர் போனோம், ஸ்கூல் பசங்க எல்லாம் போறாங்க, தண்ணி வரதுனால ஒன்றும் பண்ண ஆஸ்பத்திரி போறதுக்கு ரொம்ப இடத்துல இருக்குது. இவ்வளவு நடை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். பாலம் கட்டி தரணும். ஏலகிரியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. பாறைகள் மரங்கள் சாலையில் விழுந்தது. இதை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மலையடிவாரத்தில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் நேற்று இரவு கனமழை பெய்தது. இதனால் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் குட்டை போல் மழைநீர் தேங்கியது. தண்டவாளத்திலும் இதே நிலை. சாக்கடையும் கலந்துள்ளது. அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சென்னை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் 1 மணி நேரம் தாமதமாக காலை 6 மணிக்கு இயக்கப்பட்டது. ஜோலார்பேட்டையில் கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருப்பதால் ஒரு நாள் மழைக்கே ரயில் நிலையம் இப்படியாகிவிட்டது. தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் தியாகராஜன் நேற்று வெளியிட்டார். தமிழகத்தின் பொதுக்கடன் ₹5.70 லட்சம் கோடியாகவும் மின்வாரியம், போக்குவரத்துக் கழகங்கள் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களின் கடன் மட்டும் ₹2 லட்சம் கோடியாகவும் அதிகரித்துவிட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையை காரணம் காட்டி மின்சாரம் மற்றும் போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த வேண்டியது கட்டாயம். அது நிர்வாக சீர்திருத்தங்களின் மூலமாக செய்யப்பட வேண்டும். மக்கள் மீது சுமையை சுமத்துவதன் மூலமாக இருக்கக்கூடாது என்றும் அன்புமணி கூறியுள்ளார். நடிகர் விஜய் பிரிட்டனில் இருந்து 2012 ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் காரை வாங்கினார். வாகன பதிவுக்காக ஆர்டிஓ ஆபீஸுக்கு சென்றபோது நுழைவு வரி தொடர்பான ஆட்சேபணியில்லா சான்றிதழ் சமர்ப்பிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். வரி செலுத்தினால் சான்றிதழ் வழங்குவதாக வணிக வரி உதவி கமிஷனர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹைகோர்ட்டில் விஜய் வழக்கு தொடுத்தார். வழக்கை கோர்ட் தள்ளுபடி செய்து வரியை கட்டுமாறு அறிவுறுத்தியது. இதையடுத்து விஜய் நுழைவு வரியாக 40 லட்சம் ரூபாய் செலுத்தியதாக வணிக வரி அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலில் 8 லட்சமும் தற்போது 32 லட்சம் ரூபாயும் செலுத்தியுள்ளார். கடந்த நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக கட்சிக்கு நிதி வசூலித்ததில் பாரதிய ஜனதா முதலிடத்தில் உள்ளது. 2019-2020 நிதியாண்டில் 3,355 கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டன. அதில் 2,555 கோடி ரூபாய் நன்கொடையை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது. காங்கிரஸ் 383 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் 100 கோடி, திமுக 45 கோடி, சிவசேனா 41 கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்துள்ளன. 2017-2018 நிதியாண்டில் தேர்தல் பத்திர விற்பனை துவங்கியதிலிருந்து
2020 மார்ச் வரை பாரதிய ஜனதா 68% தேர்தல் பத்திரங்களை பெற்றுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளும் இந்தியா உட்பட 10 தற்காலிக உறுப்பு நாடுகளும் உள்ளன. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடு சுழற்சி முறையில் கவுன்சில் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகின்றன. அந்த வகையில் இந்தியா இம்மாத பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தலைமையேற்றுள்ளது. வீடியோ கான்பரன்சிங்கில் நடந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளின் தலைவர்களிடையே பிரதமர் மோடி உரையாற்றினார். பெரும் கடல்களும் கடல் வழிகளும் உலக வர்த்தகத்தின் உயிர் நாடிகளாக விளங்குகின்றன. கடற்கொள்ளையர்களும் பயங்கரவாதிகளும் கடல் வழிகளை தவறான செயல்களுக்கு பயன்படுத்துகின்றனர். இதனால் உலக பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும். சட்டவிரோத செயல்களுக்கு முடிவு கட்டி கடல் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுப்பு நாடுகள் ஒன்றுபட வேண்டும். பிளாஸ்டிக் மற்றும் எண்ணெய் கழிவுகளில் இருந்தும் கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் அவசியம் என மோடி கூறினார். ஜெய்சா கி ஹம் ஜான்தே ஹே ஓசன்ஸ் கா கிளைமேட் கிளைமேட் பர் சீதா இம்பேக்ட் ஹோதா ஹே ஆர் இஸ்லியே ஹமே அப்னே மேரிடைம் என்வாயர்மென்ட் கோ பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஆயில் ஸ்பில்ஸ் जैसे प्रदूषण से मुक्त रखना होगा और ओवर फिशिंग और मरीन पोचिंग के खिलाफ साझा कदम उठाने होंगे. साथ ही हमें ओशन साइंस में भी सहयोग बढ़ाना चाहिए.